சோ இந்த வீடியோ லெசன்ல நாம பார்க்கிறது வந்து எஸ்ஐ 3.4 அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அண்ட் திஸ் ஃபார் பிசினஸ் மேத். இது வந்து 9th क्वेश्चन. ஃபைண்ட் தி கார்டீசியன் ஈக்வேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ஹூஸ் பாராமெட்ரிக் ஈக்வேஷன். பாராமெட்ரிக் ஈக்வேஷன் கொடுத்துருக்கு, நம்ம கார்டீசியன் ஈக்வேஷன் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சு தென் வி ஆர் யூசிங் கார்டீசியன் ஈக்வேஷன். அடுத்த क्वेश्चनல ஃபைண்ட் தி ஈக்வேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ஹேவிங் திஸ் ட்ராஸ் தி எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் தி டயாமீட்டர். இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இது வந்து ஒரு டயாமீட்டர், டயாமீட்டர் மீன்ஸ் இட் இஸ் பாசிங் த்ரூ த சென்டர். இதோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னா எண்ட் பாயிண்ட். அந்த எண்ட் பாயிண்ட் வந்து ஒன்று வந்து 4, -2, 5, தென் அனதர் ஒன் 4, 7. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் கொடுக்கப்பட்டால் அதனுடைய ரிசைட் ஈக்வேஷன் இஸ் தி ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் x minus x2, then y minus y1, then y minus y2 equal to 0. Very simple formula. இங்கே x1, x2, y1, y2, whole square ல எதுவுமே வராது. So you substitute x minus, இது வந்து நம்ம x1, y1, இது x2, y2 எடுத்துக்கலாம். So இந்த இடத்துல என்ன வரும், 4. Then, அது x2 என்ன, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ், அங்கேயும் ஒரு மைனஸ், ஸோ பிளஸ் 2. தென் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பிராக்கெட் ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், எக்ஸ்பயர் இந்த இடத்துல அப்படியே டைரெக்டாகவே இருக்கலாம், மைனஸ் 2x மைனஸ் 8. தெரியலன்னா செக் பண்ணி பார்த்துக்கேன், எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ்பயர். தென் இங்கே என்ன வரும், பிளஸ் 2x, அடுத்து இதாக மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 4x, தென் மைனஸ் 8. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ சிம்லர்லி ஹியர் யாராச்சு ஒய் ஸ்கொயர் இல்லையா, ஸோ ஒய் ஸ்கொயர் தென் மைனஸ் 4 பிளஸ் 2 மைனஸ் 7 மைனஸ் மைனஸ் 12 எக்ஸ் தென் 35 ஈக்குவல் டு 0. இல்லாட்டி ட்ரை பண்ணிக்கணும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 7y பிளஸ் 35. இந்த மாதிரியும் போட்டு பார்த்துக்கோ. தென் ஆஃப்டர் தட் ரைட் இன் ஆர்டர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தென் எக்ஸ் டேர்ம் தென் ஒய் டேர்ம் தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல என்ன வரும், 27. ஸோ 27 ஈக்குவல் டு 0 இஸ் த ஈக்வேஷன் ஆஃப் த சர்க்கிள், 2 - 12 தென் பிளஸ் 27. ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் சம். Find the Cartesian equation of the circle whose parametric equation கொடுத்திருக்கு. நமக்கு பாராமெட்ரிக் ஈக்வேஷனுடைய ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். பாராமெட்ரிக் ஈக்வேஷனுங்கிறப்போ வேரியபிள் ஆரும் தீட்டாவும் கண்டிப்பாக வரும். எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, தென் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, திஸ் த பாராமெட்ரிக் ஈக்வேஷன். அப்போ இதோட கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேரிங் இதோட கொஸ்டின் கம்பேர் பண்ணுறப்போ ஆர் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, 3. ஏன்னா இந்த இடத்துல 3 இருக்கு, ஹியர் ஆல்சோ 3. அப்போ இந்த ஆர் கம்பேர் பண்ணுறப்போ இதை பற்றி ஆர் வேல்யூ 3. அப்போ ரேடியன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. அப்போ இப்போ இமீடியட்லி கேன் ரைட் கார்டீசியன் ஈக்வேஷன். இது அப்படியே இருக்குது, கார்டீசியன் ஈக்வேஷன் ஆஃப் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இது சென்டர் அட் த ஆரிஜின். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கு, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இது இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9.
சார், பராமரிக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டாவை கம்பேர் பண்ணி ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ஆர் வேல்யூ கார்டீசியன் ஈக்குவேஷன். கார்டீசியனா கண்டிப்பா எக்ஸ்ஒய் இருக்கும். எக்ஸ்ஒய் இருக்கிறப்ப தான் நம்ம கார்டீசியன் ஈக்குவேஷன் சொல்லுவோம். பராமரிக்க ஈக்குவேஷன் ஆரும் தீட்டாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரப்ப இது வந்து பராமரிக்க ஈக்குவேஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்சைஸ் ஓவர் ஆயிட்டு. ஸோ அடுத்த வீடியோ கிளாஸ்ல எக்ஸ்சைஸ் 3.3 வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.